வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பொன்னியின் செல்வன் பாகம் 2 இந்த படத்தோட கதையும் இதோடய விமர்சனத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த பொன்னியின் செல்வன் பாகம் 1 வந்து எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் வந்து கடலில் விழுந்துருவாங்க. கடலில் விழுந்ததுக்கப்புறம் அவங்க இறந்ததாக எல்லாருக்கும் செய்தி போய்ட்டோம். அப்போ வந்து ஐஸ்வர்யராய் வந்து அந்த ஊமிராணி வந்து காப்பாற்றுற மாதிரியான கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு வயசான ஒரு கேரக்டர் ஐஸ்வர்யராய் வந்து காப்பாற்றுற மாதிரியான கதையை முடிச்சிருப்பாங்க. அது யார் என்ன அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்காங்க. இப்போது கதை பாகம் 2 வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யா நந்தினியும் கரிகாலசோழன் ஆதித்ய கரிகாலன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி காதல் உருவாச்சு, எப்படி அவங்க இளமையில் காதல் பண்ணாங்க அப்படின்ற அந்த கதையோடு ஆரம்பிச்சிருப்பாங்க. கடைசியாக நந்தினியை வந்து ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்ற அந்த போயிடுவாங்க. நந்தினி வந்து இந்த அனாதை அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு அனுப்புறதுனால அவளுக்கு அந்த பழி வாங்கணும் எண்ணம், ஆதித்ய கரிகாலனும் இதுக்கு ஒரு உடந்தையாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பழி வாங்கணும், இந்த சோழ குலத்தையே அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ளே உருவாகும். ஃபஸ்ட்டு கதை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டாவது வந்து இந்த அருள்மொழிவர்மன் வந்து இறந்ததாக பரவியிருக்கும். அதை வந்து அந்த செய்தி வந்து எல்லோரும் ஆவலோட காத்துட்ருப்பாங்க, அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஊர் ஃபுல்லாக போயிட்டுருக்கப்போ வந்தியத்தேவன் வந்து உயிரோடு வராரு. உயிரோடு வந்து அவரை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்றாங்க. வந்தியத்தேவனும் அவர் அருள்மொழிவர்மனும் வராங்க. அருள்மொழிவர்மனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருது. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கதான் அவரை வந்து ஒரு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்கேயோ பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போய் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, அந்த நேரத்தில் அருள்மொழி நம்பி வர்றாரு. நம்பி வந்தோடனே நம்பிக்கிட்ட நீ இவரை கூட்டு போய் பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறாரு. அப்புறம் பாண்டியர்களும் வந்து தேடிட்டுருக்காங்க உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. அருள்மொழிவர்மன் வந்து உயிரோடு இருக்காருன்னு தேடிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் போயிட்டு நான் தான் அருள்மொழிவர்மன் சொல்லிட்டு இவரே போய் மாட்டிக்கிட்டு அவர் அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கும் போது அந்த கூட்டத்தில் வந்து அவங்க ரகசியமாக ஒரு போடுறாங்க, ஒப்புரை போடுறாங்க. இதேமாரி அருள்மொழிவர்மன் வந்து கொல்லணும், அவர் எப்படி கொல்லலாம், உயிரோடு தான் இருப்பார், அவர் எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுவாங்க. திட்டம் போடுற அந்த இடத்துல வந்து நந்தினியும் வந்து கலந்துக்காங்க. நந்தினி வந்து சொல்லுவாங்க இவரை வந்து கொண்டுடுங்க, வந்தியத்தேவனை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, கொல்ல போகிற நேரத்தில் வந்தியத்தேவன் வந்து உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்றாரு. என்ன ரகசியம் அப்படின்னா, நான் உங்கள் அம்மாவை பார்த்தேன்னு, எங்கள் அம்மாவை நீ பார்க்க முடியாது, நான் தான் யாருமே இல்லாத அனாதையாச்சாருன்னா, இல்லை அது ஊருக்கு தான், ஆனால் உங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, உங்களே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஒரு நிபந்தனையோடு அவன் வந்து சொல்லுவான், என்னை விட்டுட்டீங்க அப்படின்னா நான் வந்து இந்த உண்மையை சொல்கிறேன்னு சொன்னேன்னா, சரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் உண்மையை சொல்லுவான், சரி ஒன்று நான் விட்டுறேன், ஆனால் வந்து நீ வந்து இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டுருவான். அப்புறம் ஊருக்குள்ளே வந்து அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கும். அந்த சமயத்தில் பெரிய வந்து கரிகார சோழனும் தஞ்சையை நோக்கி வந்துட்டுருப்போம். தஞ்சையை நோக்கி தஞ்சைக்கு வெளியே வந்து தங்கியிருப்பார் அரிக்கல சோழன் வந்து உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் வந்து நந்தினி வந்து அழைப்பிடுவா, இதுமாரி கடம்பூருக்கு வாங்க, கடம்பூருக்கு வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடம்பூருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருவான். இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து வந்தியத்தேவன் என்ன பண்ணியிருப்பான், இவரை வந்து தூது அனுப்பியிருப்பான், யார அருள்மொழி நம்பியை வந்து தூது அனுப்பிவிட்ருப்பான், இதுமாரி உயிரோடு இருக்காருன்னு போய் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு ராணிக்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். சின்ன பிரட்டையரை பார்த்து குந்தவைட்டு நான் வந்து தகவலை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். ரெண்டு பேரும் போயிடுவாங்க. ரெண்டு பேர் அவர் போயிட்டு நம்பி போயிட்டு இவர்கிட்ட போய் தகவல் சொல்லிடுவார். அதுமாரி இவரும் போயிட்டு குந்தவைட்ட தகவல் சொல்லிடுவார். கந்தவை சொல்கிறோன்னா ரெண்டு பேருமே வந்து இவங்களை வந்து பார்க்க வருவாங்க, அருள்மொழி வருவனை வந்து பார்க்க வருவாங்க, உடல்நிலை தாரின்னு பார்க்க வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் சொல்லிவிட்டு தகசி சொல்லிட்டு நீ தஞ்சாவூருக்கு வந்துடு, அப்பாவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். அதுமாரி குந்தவையும் வந்து திரும்ப போயிடுவாங்க. போகும்போது வந்து குந்தவை சொல்லுவாங்க, இதுமாரி நீ கடம்பூர் போகாத, உன்னை வந்து சதி பண்ணுறது தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கரிகால சோழன்ட்ட சொல்லுவாங்க, ஆதித்ய கரிகாலன்ட்ட. ஆதித்ய கரிகாலன் வந்து இல்லை என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் போகிறேன் சொல்லிட்டு முடிவெடுத்துருவார். அதுமாரி கடம்பூர் நோக்கி போவார். கடம்பூர் நோக்கி போன உடனே அங்கே வந்து ரகசிய கூட்டம் நைட்டு நடந்துகிட்ருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அரண்மனையில் வந்து நந்தினி மட்டும்தான் இருப்பாங்க. நந்தினியை பார்க்குறதுக்காக இவர் கடம்பூர் வந்திருப்பார். கடம்பூர் வந்தப்போ நந்தினிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவரே என்ன பண்ணிக்கிறாரு, அந்த கத்தி எடுத்து என்னை கொள்றது தானே உன்னுடைய நோக்கம், என்னை கொல்லுன்னு சொல்லிட்டு கத்தியை கையில் கொடுத்து கொல்ல சொல்லுவார்.
கடைசியாக அந்த நந்தினி கொள்றதுக்கு தயங்கிட்டு இருக்க நேரத்தில் இவரே குத்திக்கிறார், குத்திட்டு செத்துருப்பாரு காட்சிகள் இருக்கும். செத்ததுக்கப்புறம் நந்தினியை வந்து இந்த பாண்டிய படைகள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கூட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நந்தினி வந்து அப்போ தான் அவளுக்கு சில உண்மைகளை சொல்லுவாங்க. யார் மூலமானால் அந்த கருத்திருமன் அப்படின்றவர் மூலமாக தெரியும். நான் கருத்திருமன் வந்து சொல்லுவார், நந்தினி வந்து நீ வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மா வந்து பாண்டியர்கள் வந்து பாண்டிய மன்னர் கடத்திட்டு போனார், வீரபாண்டிய கடத்திட்டு போய் அது மூலமாக தான் நீ வந்து பிறந்த, உன்னுடைய அப்பா வந்து வீரபாண்டியர் தான் அப்படின்ற உண்மையை சொல்லுவான். அப்போ தான் நந்திட்ட சொல்லுவான். நந்திட்ட சொல்கிற உடனே அது வரைக்கும் தான் ஒரு அனாதை நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அப்போ தான் தெரியும், உண்மை தெரியும். அப்போ வந்து கேட்பா, பாண்டிய தூதர்கிட்ட கேட்பா, நான் யார் அப்படின்னா, நீ பாண்டிய மன்னர் வீரபாண்டியனுடைய பொண்ணு தான், நீ வீரபாண்டிய பொண்ணாக இருக்கிறதுனால தான் நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கணும், உன்னுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தது காரணமும் அது தான் சொல்லிட்டு அவனும் உண்மையை சொல்லிவிடுவான். சொன்ன உடனே நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நந்தினி வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிடும். கடைசி அருள்மொழிவர்மன் வந்து ஒரு சிறு இறைவெல்லாம் இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டம் நடைபெறும். அருள்மொழி ஆதித்ய கரிகாலனை கொண்டது யார் அப்படின்னா, இவர் வந்து தூதராக போயிட்டுருக்க தூதுவராக போன வந்து வந்தியத்தேவன் தான் கொண்டு இருப்பான் சொல்லிட்டு சபையில் கூட்டு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ராஷ்டிரிய படைகள் வந்து சேர நாட்டை வந்து இப்போ சோழ நாட்டை படையெடுத்து வந்திருப்பாங்க. சோழ நாட்டை படையெடுத்து வந்தப்போ அந்த கடைசி நேரம் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சோழ நாட்டை படையெடுத்து வந்த நேரம் போராடுவாங்க, சண்டை போட்டு கடைசியாக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அருள்மொழிவர்மனுக்கு வந்து பட்டம் சூட்டுறதுக்காக எல்லா மக்கள்லாம் கூடியிருக்கும்போது அருள்மொழிவர்மன் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து இந்த பட்டம் மேலே நம்பிக்கை இல்லை, என்னை விட மூத்தவர் வந்து இவர் தான் மதுராந்தன் தான், அவருக்கு இந்த பட்டத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரியான கதைகள் முடிச்சிருப்பாங்க. கடைசியாக 14 வருஷங்கள் வந்து மதுராந்தன் ஆட்சி புரிவார். ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் பழையபடி அருள்மொழிவர்மன் வந்துட்டு வருவார். அப்போ வந்து அவர் ராஜராஜ சோழன்ற பேரில் வந்து ஆட்சி நடத்துவார். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை வந்து கடல் கடந்து விரிவாக்கம் பண்ணுவார். இந்த மாதிரியான கதைகளை முடிச்சிருப்பாங்க. இதில் இது வந்து ஒரு கற்பனை கதை தான். இந்த படத்தோட கதை வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, பாகம் 2 வந்து வேக வேகமாக முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கற்பனை கதை தான். ஆனால் கல்கி எழுதின கற்பனையை வந்து இந்த ரெண்டாவது பாகத்தில் கொண்டு வரல. இவங்களாக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மால்ட்டர் பண்ணி எழுதிட்டாங்க. நிறைய விஷயங்கள் இந்த பூங்குழி காப்புத்தரமான விஷயங்களை இதில் கொண்டு வரல. பூங்குழலிக்கு இதில் ரெண்டாவது பாட்டில் வந்து ஒரு இதே கிடையாது, கேரக்டரே கிடையாது. எல்லாருமே அவசரமாக கொண்டு வந்து காட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆதித்ய கரிகாலன் வந்து யார் கொண்டாங்க அப்படின்றத அந்த புக்கில் வந்து எழுதியிருக்கவே மாட்டார். கடைசி வரைக்கும் அது ஒரு சஸ்பென்ஸாகவே முடிச்சிருப்பாங்க. அவர் யாரை கொண்டாங்க அப்படின்றதே கதையில் சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனால் இதில் என்னென்னா, ஆதித்ய கரிகாலனே குத்திக்கிட்டு சாகிற மாதிரியான ஒரு கற்பனை அமைஞ்சிருப்பார். இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புக்கு கதையில் இருக்கிற புக்கில் எழுதுன கற்பனையை விட இது கொடுத்த கற்பனை வந்து இன்னும் வந்து ஒரு இதாக இல்லை, நம்புகிற மாதிரியான ஒரு இதாக இல்லை. அப்புறம் வந்து அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லப்போனால், அந்த வந்தியத்தேவனை வரார் இல்லையா, வந்தியத்தேவனை வந்து அவர் தான் குற்றவாளி சொல்லிட்டு நிப்பாட்டுவாங்க இல்லையா, அதை மட்டும் ஓரளவு கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி ஒரு ஆதித்ய கரிகாலன் இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துடுவார் அதை காட்டவே இல்லை. அவருக்கு கருத்துமன் அப்படின்றவர் தான் வந்து கதையை சொல்லுவார், யார் நீ யார் அப்படின்ற இதெல்லாம் சொல்லுவார். அந்த இதை வந்து இவங்க கொஞ்சம் வேக வேகமாக சொல்லி சொல்ல விடாமல் தடுக்கிற மாதிரியான முடிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால், மதுராந்தகத்துக்கு ஒரு பட்டமளிப்பு கொடுக்குறது எல்லாமே ஓரளவு கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து ஸ்கோப் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெயம் ரவிக்கு தான். ஜெயம் ரவிக்கு தான் நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அதிகமான சூழ்நிலையை கொடுத்துருக்காங்க. இவருக்கும் இப்போ சொல்லப்போனால் விக்ரமுக்கும் இதில் கேரக்டர் கம்மி தான். அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா விக்ரம் வந்து செகண்ட் பார்ட்டில் இறந்துருவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உடனே கொண்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக படத்தில் கொஞ்சம் கடைசி வரைக்குமே அவரை காட்டி கடைசியில் கொண்டுற மாதிரியான கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான கற்பனைகள்லாம் இதில் நிறைய இருந்திருக்கு. இதை மாதிரி விக்ரமுக்கும் கொஞ்சம் கொண்டு வரணுன்றக்காக கொஞ்சம் எடுத்திருக்காங்க. 2-3 சீன் தான் வருவார், அதிகமான காட்சிகள்லாம் கிடையாது. ஜெயம் ரவிக்கு இதில் நடிப்பு ஸ்கோப்பும் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காரு. அதேமாரி கார்த்திக்கு வந்து வந்தியத்தேவனை கொடுத்தது வந்து அவருக்கும் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா வந்தியத்தேவனை வச்சு தான் அந்த கதையை என்ன வரும், வந்தியத்தேவன் நந்தினி இவங்க ரெண்டு பேர் வச்சு தான் அந்த கதையை கடைசி வரைக்கும் என்ன வரும்.
அதனால் கார்த்திக்கும் ஓரளவுக்கு இதில் இருக்குது. ரெண்டாவது பாட்டில் வந்து வேக வேகமாக நந்தினியோட பாட்டை வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. சின்ன வயசில் அவள் என்ன அனுபவப்பட்டான், அவள் எப்படி இருந்தா, அவரை ஏன் கொண்டாங்க, அவங்க அப்பா கொண்டதுக்காக பழி வாங்குறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை போக்கு கொண்டு வந்து போயிருக்காங்க. கொஞ்சம் எதுவுமே வந்து ஒரு ஒட்டாத மாதிரியே இருக்குது. திரைக்கதை வந்து ரெண்டாவது பாட்டில் வந்து ஒரு சிறப்பாக இல்லை, ஒரு ஒட்டாத மாதிரியே தான் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தவங்க செகண்ட் பாட்டு பார்க்க வரணும், எப்படி இருக்குமோ சொல்லிட்டு பார்க்க வரலான்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் அதிகமான பேராக இருப்பாங்களே தவிர, இந்த புக்கு படித்தவங்க வந்து கண்டிப்பாக இந்த செகண்ட் பாட்டு அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்திருக்காது அந்தளவுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதித்ய கரிகாலன் வந்து ரொம்ப முக்கியமான இது, அவர் யார் கொண்டாங்க அப்படின்றதே கதையில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் என்னடான்னா இந்த நந்தினியை வந்து நந்தினியால் கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இருந்தாலும் அவரே குத்திக்கிட்ட மாதிரி தான் இதில் காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப செயற்கை தனமாக இருக்குது. ஏன்னா இது வந்து எப்படி இது பார்த்த மணிரத்னம் பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்குது. மற்றபடி இந்த PS2 வந்து வந்து ஒரு சிறப்பாக இல்லை, ஃபஸ்ட்டு காட்டினதை விட சிறப்பு PS2 இல்லை. இருந்தாலும் ஒரு நாவலை முழுமையான ஒரு நாவலை வந்து ஒரு எடுத்து முடிச்சிட்டாங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டு தான். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், அந்த மாதிரி தாங்க இருக்குது.